ஒரு நிமிஷம்டா ஒரு நிமிஷம்டா இருடா. இவங்க அப்ப நேரா பைபாஸ் இருக்கு, லெஃப்ட் சைடு வளையணும். நாங்க இந்த இடத்துல வளையற இடத்துல நிக்கிறோம். இங்க என்னன்னா நேரா போயிட்டாங்க. பாத்தீங்கன்னா இங்க தாங்க ஒரு கடை இருக்கு, பஞ்சர் கடை. நினைக்கிறேன் இஸ்மாயில் இருக்கானா, இந்த இஸ்மாயில் இந்த நாயை நம்ம கூட்ட வரக்குள்ள எப்போ படாத பாடு போட்டுட்டோங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவனாலதாங்க கிட்டத்தட்ட ஒரு மாசம் அப்படியே தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு பிளானு. ஸோ மொத வாரம் பிளான் இவனை நம்பி தான் போட்டேனா. இவனை தான் ஃபஸ்ட்டு கேட்டேன், டே கோடை போகிறோம்டா, நீ வந்தனா போயிடலான்டா, எல்லாரும் ஆறு பேர் எல்லாம் நல்லா போயிட்டு வந்துடலான்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். வந்துடலேண்டா வந்துடுறேன்டான்ற மாதிரி பெரிய வாழைப்பழ மாதிரி பேசுறியா. மொதல் வாரம் வராமல் விட்டுட்டியா. ரெண்டாவது வாரம் வந்து வண்டி கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரெண்டாவது வாரமும் உங்கள் மாமாட்டை வந்து கொடுத்துட்டானா. ரெண்டாவது வாரமாக செதறிட்டு வண்டி கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். சரி ரெண்டாவது வாரமும் விட்டுட்டோம், ஆறு மலைதாங்க இருந்தோம். மூணாவது வாரம் இந்த வாரம் இப்போ கிளம்புறோம் பார்த்தீங்களா. மூணாவது வாரம் என்ன சொன்னானா, டே நான் வண்டி எடுத்துகிட்டு வரேன்டா, அடுத்த வாரம் கண்டிப்பாக போகண்டான்ற மாதிரி பேசலையா. சேரா வந்துடியாம் பயப்படல அப்படின்னு பார்த்தோம். நிறுத்தி எப்போ இல்லைன்னா சொல்லிட்டு இருக்கியா. டே நான் வரலடா, என்னடா சொல்கிறாங்க. நான் சொன்னேன் நான் வரலடா, வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு. ஸோ நிறைய வேலை இருக்குனால வரலன்னு சொன்னேன். நீங்க அதுலேயே நீ விடலை. வேற அளவுல பஞ்சர் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து ரெடி பண்ணிட்டு எடுத்துறதுக்குள்ளேயும் மெண்டல் ஆயிடுச்சுங்க. ஸோ அந்த வீடியோலாம் நான் எடுத்து வச்சிருந்தேன். அந்த கிளிப்ஸ்லாம் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா பாருங்க. இங்க பாருங்க உதுமான் வந்துகிட்டு இருக்கா. டே வாடா நம்ம ஒன்று கோவா கொண்டு போல ராசாத்தி. கோவாக்கு போற மாதிரி ட்ரெஸ் போட்டு வச்சிருக்கா. போறோம்டா வெளியே, எப்படி வேணா போலாம்டா. அவுத்து போட்டு வா. ஸோ இங்க பாருங்க உதுமான் வண்டிக்கு என்ன ஆச்சு நம்மளுக்கு தெரியவே இல்லை சத்தியமா. சாரி சாரி, இஸ்மாயில் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பின் டயரே போச்சாங்க. எவ்வளவோ பிளான் போட்டு வச்சுருந்தோங்க. ஐயோ நான் வந்து இன்ட்ரோ கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன். இங்கே பாருங்க இப்படி அமுங்குது பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி உதுமான வண்டி இங்கே நிற்கிது, நம்ம வண்டி இங்கே நிற்கிது. இந்த வண்டியை பால் பண்டிபுரம் தான் ஓட்ட போகிறாரு. இந்தா நிற்கிதுல இந்த வண்டி, இப்போ பால் பண்டிபுரம் ஓட்டிட்டு வர போகிறாரு. சரி வண்டி எடு கோவத்தை பார்த்தீங்களா. சரி ஓகேங்க ப்ரோ, கிளம்பலாமா ப்ரோ. பஞ்சர் பார்க்க போவோம் போத. வண்டி டயர் போச்சுன்றான். என்ன சொல்கிறான் தலடி, என்னடா சொல்கிறேன். இங்கிட்டு வாடா, அக்கா இருக்காங்க இங்கிட்டு வாடா. இங்கே வர்ற பேக்கு பிரிந்து பிஞ்சு போச்சுடா. நான் இப்படி போட்டுக்கிறோண்டா. ப்ரோ இப்படியே வருவாடா ப்ரோ. இங்கே பாருங்க. சரி கிளம்பு ப்ரோ, கொஞ்சம் வண்டி நகட்டிக்க கூட. ஒரு இருந்தாங்க அந்த பவுச்சர். ஏய் ஒழுங்கா வந்துடுறா, செருப்பால் அடிச்சிரு. ஸோ இப்போ டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 11:43 ஆச்சுங்க.
ஸோ உதுமாடு வந்து தான் இந்த வண்டியை சென்ட் ஸ்டாண்டை வந்து எடுக்கணும். இது எங்கனால எடுக்க போல ப்ரோ, ட்ரைவ் பண்ணுங்க ப்ரோ, ப்ரோ ட்ரைவ் பண்ணுங்க. ஐயோ ஐயோ, திறத்துக்கிட்டே போது பாருங்க, இங்கே முடியலை. உதுமான் வந்து என்ன பண்ணுறதுதான் பார்ப்போம். ப்ரோ ப்ரோ இருக்கு ப்ரோ, யாரும் செந்திருச்சு ப்ரோ. அங்கே உதுமான் அங்கேருந்து வந்துட்டு இருக்கேன், வந்து என்ன பண்ணுறேன், ஹெல்மெட் எடுக்க போயிருக்கேன். ரெண்டு ஹெல்மெட்டு ப்ரோ, கண்டிப்பான கம்பல்சரி வேணும் ப்ரோ. சரி, அது ஸ்டாண்டை மட்டும் எடுத்து விட்றா. கிளம்பலாமா? ஓகேக்கா, போயிட்டு வரங்கா. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க தாங்க ஒரு கடை இருக்கு, பஞ்சர் கடை. ஸோ டைம் பாத்தீங்கன்னா 12:02 ஆச்சு. ஸோ என்ன கடைக்கு வந்திருக்கோம், என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. டயர் ரொம்ப அமைஞ்சிருந்துச்சி, எத்தனை பஞ்சர் இருக்க போதும், டயர் தான் போச்சா இல்லை பஞ்சர் ஆச்சு. டைட்டாக இருக்கு, டைட்டாக இல்லை, ஆயில் போடுங்க. சென்ட்ரு இப்போ டீப்பு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பஞ்சர், அதை எடுறா பார்ப்போம்டா. ஜி ஒரு பஞ்சர் விடா, உங்கள் அப்பங்கார நிறையா மாற்றி வீடியோடா. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பஞ்சர் அங்கே ஓரம் முழு பஞ்சர் 1, 2, 3 4, 5 800 செலவு பண்ணிருப்பாரு. வண்டி வந்து தயாராயிருச்சு ப்ரோ. தயாரா? தயாரா டூருக்கு கிளம்பலாமா? புதுமானு தயாரா? ரைட்டு, கிளம்புறோம். நம்ம வண்டியை வரங்க, பாங்க டிடிஎஃப் பைக் எடுத்துட்டு பறக்க ஆரம்பிச்சு. அண்ணே தயாரானே? ரைட் தயார். பெரியார் ஒரு பாலம் இருக்குங்க, இங்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா போனோம்னா காலவாசல் வந்துருமா ப்ரோ? ப்ரோ ஓரமா அங்க, ஓரமா அங்க, ஓரமா. ஏ காலவாசல கீழே வசலடா, இங்க போன காலவாசல் வரும். இங்கிட்டு போனா வரும், எது கிட்ட இருக்க ரெண்டு சைடு இங்கிட்டு போனா மெஜ்ரா காலேஜ் வரும். ஆமா ப்ரோ, சென்னை வண்டி சாவி ஆண்டதாக இருக்கு. ஸோ ஓகேங்க, நான் பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அப்புறமேட்டு கண்டினியூ பண்ணுவாங்க. அப்புறம் என்ன நைட்டியா ஓடாங்க? இவங்க ஒரு பெரிய தப்பு பாய் போச்சுங்க. ஸோ பின்னாடி இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு பெண்டு மாதிரி அங்கிட்டு ஒரு இடம் இருக்கும், அந்த வழியாக வளையறக்கன்னு நின்று இருந்தோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களை கண்டுக்காமல் பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க, நேராக போயிட்டாங்க. அப்படி பைபாஸ் இருக்குன்னா லெஃப்ட் சைடு வளையணுங்க, அப்போ நேராக பைபாஸ் இருக்குது, லெஃப்ட் சைடு வளையணும். நாங்கள் இந்த இடத்துல வளையிற இடத்துல நிற்கிறோம், இங்கே என்னன்னா நேராக போயிட்டாங்க இப்படி சொல்லிட்டு. இப்போ எங்களை பின்னாடியே துரத்திட்டு வரோம், துரத்திட்டு வந்து அப்புறம் இன்னொரு சைடு அதே ரோட்டு இப்படி போகும்போது இன்னொரு ரோடு வருமா, அப்படி அந்த ரோட்டுக்கிட்ட போகும் நேராக வந்துட்டோம். வந்துட்டு இன்னொரு ரோடு மாதிரி இருந்துச்சு, அப்படியே கட்டாயி வந்துட்டோம். இந்த நாசமாக போகிறனால வந்து சரியான வெயில், ரெண்டு பத்துக்கு கெட்ட கெட்டாரத்தில் கிளி. டே டே உன நான் கத்துனேன், டேன்னு கத்துனோம். நீங்கள் போனதை நாங்கள் பார்த்தோம், வராங்க ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டாங்க. இங்கே மென்டல் ஆகி போச்சு எனக்குலாம்.
பால் பாண்டி ப்ரோல இருந்து உதுமான் சுல்தான் எல்லாம் டென்ஷன் ஆயிட்டார். இல்லடா வண்டி பின்னாடியே வர எல்லாம் ஒண்ணு என்ன பண்ணுனே தெரியாது. அவே ஓட்டினா கட்டுப்பாயிருந்த மூஞ்சே காட்டுற நாய மூஞ்சே காட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு. இப்ப டைம் பாத்தீங்கன்னா 3:47 ஆச்சுங்க. நம்ம ஒரு டீ கடையில வந்திருக்கோம். ஒரு டீயை குடிச்சிட்டு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு கால் மணி நேரத்துல வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். கரெக்டா பாத்தீங்கன்னா 4 மணிக்கு ஒரு கால் மணி நேரம் டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம். வாங்க வாங்க கீழே போய் இங்க பாருங்க இங்க போறங்க அதாங்க பசங்க சரி போறாங்க. இவங்களும் வராங்க வெட்டி பயிலுங்க. இவங்க 10 பயில வண்டியில போறாங்க. அவங்க அழகா வரிசையா போறாங்க. 3 வண்டியில போயிட்டு நாங்க பண்ற இவங்க பண்ற அலப்புறா இருக்கா. எவ்வளவு ரைடரு ஒவ்வொரு வண்டியா போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் டீ குடிச்சிட்டு இருக்கோங்க. டீ குடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருங்க இருங்க இப்போ மொதல் டைமை பார்த்துக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:53 ஆச்சு. கரெக்டாக 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கிளம்பிடுவோம். என்னடா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணுமா டக்குன்னு ஒன்று 1 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம கொடைக்கானல் கீழே இருக்கணுங்க கண்டிப்பாக. ஏன்னா அப்போ தான் வந்து போலீஸ்காரங்க இருக்க மாட்டாங்க என்ன மாப்பிள்ள. ஸோ இப்போ டைம் எத்தனை ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3:57 4 கரெக்ட் ஆயிடுச்சா. சரி ஓகேங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் 4 ஆச்சு. ஹெல்மெட்டுக்குள்ளையா ப்ரோ. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் 4 ஆச்சுங்க. நம்ம இந்த டீ கடையிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ இங்கிட்டே இந்த இந்த சந்துக்குள்ளே தாங்க அந்த பெட்ரோல் பங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக போகணுங்க. ஸோ இந்த வழியாக தாங்க வந்தோம் நம்ம. அதாவது நம்ம இந்த வழியாக வர வேண்டியது அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. நம்ம அப்படியே பைப் பாஸ் வழியாக நேராக வந்துட்டு இந்த வழியாக வந்துட்டோங்க. இப்போ இங்கேருந்து தாங்க அப்படியே கிளம்ப போகிறோம் நம்ம. இந்த வழியாக தான் போகணும். ஊர் வழியாக போனோம் அப்படியே செம்மையாக இருக்கும். நான் மாப்பிள்ள கிளம்புவோமா ப்ரோ. பறக்க ஆரம்பிக்கலாம். சி பறக்க ஆரம்பிக்கலாமா. வாங்க மிதக்க ஆரம்பிக்கலாம். உள்ளுக்குள்ளோன்னு இருக்கா. ஸோ போன தாட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க நாங்கள் வந்து போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸு கூட. அப்போ வந்து ஹெல்மெட் இல்லாமல் போயிருந்ததுனால பின்னாடி வந்து சட்டு சட்டு மழை பெய்யும் போது அப்படி விழுகுது தலையிலே. ஸோ அதனால தான் ஹெல்மெட் கேட்குறேன். மாப்பிள்ளைய பாருங்கள். சரி நான் ஓட்டுவேன் மாப்பிள்ளை ஹெல்மெட்டை போடுறேன். மாப்பிள்ளை ஹெல்மெட் கரெக்டாக தர மாட்டேன் பாருங்களேன் நாசமாக போகிறவனே. சரி ஓகே ப்ரோ கிளம்பலாமா. கிளம்பலாமா ஓகே. வாங்க மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோடைக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே வாங்க கோடைக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கொட ரோட்டுக்கிட்ட வந்தாச்சுங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தாங்க டீ குடிச்சோம். திரும்பி டீ பிடிக்கணும். ஏன் ப்ரோ டைம் எத்தனை ப்ரோ தூக்கம் வருது. எவ்வளோ டைம் எவ்வளோ நம்ம அங்கேருந்து 4 மணிக்கு தானே கிளம்பணும். ப்ரோ மணி 5 ப்ரோ கரெக்டாக போட காமெடி பீசு. சோ டீ பாத்தீங்கன்னா 15 ரூபாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா 6 டீ வாங்கிருக்கோம். 6 ரூபா பாருங்க. ஓடா இஸ்மாயில் போய் ஆண்டு ஓடா. மாப்பிள்ள உங்க கடை ஓடாது மாப்பிள்ள. மூஞ்சியை பாத்தீங்களாங்க ஹெல்மெட்டை போட்டுட்டு தலை போட ஒரு மாதிரி தூக்கத்துல இருக்கேன் பாருங்களேன். அப்படி கிளியரா இருக்கு. நான் போத கடை நம்ம கண்ணாடி போட்டுக்கலாம். ஓகே இப்ப டைம் பாத்தீங்கன்னா 5 மணி கரெக்டா. 8 மணி போறீங்க. நம்ம வந்து கோடை வெண்மணி கடையில வந்து ரெகுலரா டீ குடிப்போம். அங்கதான் சாயந்தரம் 5 மணி ஆனா போய் நின்றுவோம். அப்புறம் 8 மணி ஆனா போய் நின்றுவோம். இந்த இடத்துல அங்கதான் இருக்கும். விடிய கடையில போய் நின்றுவோம். வெண்மணி டீ கடையில பாத்தீங்கன்னா 5 மணிக்கு அங்க டீ குடிச்சிட்டு இருப்போம். ஹைலைட் இதுல என்ன ஒரு விஷயம், நான் கடையை திறந்துருக்க மாட்டேன். எப்போ உட்காந்துருப்பேன் முடிச்சாச்சுங்க. ரொம்ப நேரமா பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டிட்டு இருக்கனால நம்ம வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போறோம்.
அதுக்கு என்னடா எங்க எங்க போய் தூங்க போறேன்னு பாத்தீங்கன்னா தூங்கலாம் இல்லங்க இங்கதான் அப்படி உட்கார போறேன் போடா உட்கார போறோம் ரெஸ்ட் எடுக்க நல்லா இருக்குங்க போனதாட்டி வரும் போது என் ஃப்ரெண்ட்ஸு கூட இங்கேதான் வந்து உட்காந்துருந்தோம் கரெக்டா இதே இடத்துல தான் உட்காந்துருந்தீங்க நான் வந்து அங்க உட்காந்துருந்தேன் இங்கதான் பைசூர் உட்காந்துருந்தேன் நினைக்கிறேன் இப்போ வந்து அதே பிளேஸ்ல தான் வந்து உட்காந்துருக்கோம் மாப்பிள உனக்கு கார் எதுவும் ஒன்றும் எடுத்துக்கணும் ஒரு வாடகை எத்தனை காரை விட்டுருக்கேன் எங்க எங்க இருக்கிறது நம்ம எல்லா காரும் நம்ம காரு தான் எல்லா காரும் நம்ம காரு தான் நம்ம வாய் கிளம்பும் போது கண்டிப்பா கண்டினியூ பண்றேன் ஓகேங்க மத்தெல்லாம் போயிட்டு கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் கிளம்பிட்டோங்க அந்த டீ கடையில இருந்து கார் ஓடுதா சோ இப்ப டைம் பாத்தீங்கன்னா 5:30 ஆச்சு நம்ம கரெக்டா விடியறதுக்குள்ளே நம்ம அந்த மலைக்கில நிக்கணும் ஏன்னா ஒரு போட்டோ எடுத்து ஸ்டோரி போடணுன்றனால வேகமா கிளம்பிட்டு இருக்கோம் தலைதோசம் முடிச்சிருச்சுங்க அங்க போய் இன்னும் நான் என்னென்ன பண்ண காத்திருக்கேன்னு தெரில பாப்போம் ப்ரோ கிளம்பலாமா ப்ரோ கால்பாண்டி ப்ரோ போலாம் ப்ரோ கண்டிப்பா வாங்க 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 சரி ஓகேங்க நான் பத்தெல்லாம் பாத்தீங்கன்னா மலைக்கு கீழே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்றேன் ஓகே ஸோ இப்போ டைம் எத்தனை ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6:20 ஆச்சுங்க இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் அதாவது இந்த மலைக்கு கீழே தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம நின்றுட்டு நட் ரோட்டில் சுற்றிட்டு இருக்கோங்க வண்டி கிட்டே வந்துச்சுன்னா அடிச்சு தூக்கி போட்டு போயிடும்னா மாப்பிள இந்த இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொடைக்கானல் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா ஏய் ஏய்